ஹலோ எவ்ரிவன். ஸோ வெல்கம் டு கேஆர் லாஜிக்ஸ். நான் உங்கள் மணி. மக்களே, ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கு தான் எந்த வீடியோ பார்த்தாலும் இந்த முக்கியம் முக்கியம் அப்படின்ற வார்த்தையோட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலுமா நம்ம செய்கிற செயல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு செயல் தான் ஒரு மனிதனுடைய வெளிப்பாடாக இருக்கும். இந்த படத்தில் கூட சிவகார்த்திகேயன் சொல்வார், உலகத்தின் தலை திறந்த சொல் வந்து செயல் அப்படின்வாங்க. அது மாதிரி தான் இப்போது நம்ம வந்து பயங்கரமாக வந்து ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதை எதில் காட்டணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து டெடிக்கேஷனாக ஒர்க் பண்ணுறேன், நான் வந்து அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்றது வந்து வெறும் சொல்லாக இருக்கக்கூடாது, செயலாக இருக்க வேண்டும். அதுபோல தான் ஒரு பெரிய சண்டை நடக்குமா, ஒரு பெரிய போர்க்கள் நடக்குமா, அதில் எல்லா படையும் அப்படி இப்படின்னு உழண்டுருமா, ஆனால் இந்த யானை படம் மட்டும் பயங்கரமாக நிற்குமா, யானைக்கு அவ்வளோ இது, தான் மேலே அம்பு தச்சாலும் அது தச்சாலும் கீழே விழுந்துன்னு திருப்பி திருப்பி எழக்கூடிய ஒரு திறமையுடையது யானை. அப்போ யானையினுடைய செயலை வச்சு தான் அவங்க எல்லாமே பண்ணுறாங்க. அது மாதிரி தான் நம்ம உழைக்கக்கூடிய செயலை வச்சு நம்ம உலகம் பேசக்கூடியவளாகவும் நம்மளுடைய தலைமுறை பேசக்கூடிய ஒரு ஆளாகவும் நம்ம மாறணும் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் மோட்டிவேஷன். இப்போ இதுக்கு அடுத்து இந்த வீடியோ எதுக்காக மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னையில இருந்து சாயந்தரம் நைட்டு 8 மணிக்கு, ஓகே, எப்படி நைட்டு 8 மணிக்கு உங்களுக்கான, அதாவது ப்ரிலிம்ஸ் எஸ்பிஏ பிஓக்கான டுமில் டுமில் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கான செஷனையும் உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறேன். மெயின்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டாபிக் வைஸ் டெய்லியும் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நான் வந்து இல்லை இன்க்ளூட் பண்ணிட்டு வர போகிறேன். இதெல்லாம் எனக்கு ஓகே சார், நான் மெயின்ஸோட பிகினருக்கு வந்து நீங்கள் பண்ணுறீங்க. 2023 ஆரம்பித்து விட்டது. இப்போ என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இப்போ தான் வந்து பேங்கிங்குள்ளே வராங்க, நிறைய பேர் படிக்க போகிறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது என்னுடைய ரெண்டாவது பார்ட்டு. இப்போ நீங்கள் 2013 இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக படிக்க ஆரம்பித்தாலும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி கொஞ்சம் நான் படிச்சிருக்கேன் ப்ரோ, கொஞ்சம் பேசிக்ஸ் எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னாலும் சரி, இன்றைக்கி சாயந்தரம் 5 மணிக்கு உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, A to Z ஆப்டிடியூடாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், ரீசனிங்காக இருக்கட்டும், இதில் என்னென்ன டாப்பிக்லாம் படிக்கணும், என்னென்ன மாதிரி கவர் பண்ணணும், எப்படி கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு செஷன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார் பிகினர்ஸ்க்கு எப்படி நம்ம படிக்க வந்து சொல்லித்தரது அப்படின்றது. அதுக்கப்புறம் நான் பிகினர்ஸ்க்கு என்ன மாதிரியான வீடியோஸ் அடுத்தடுத்து போட போகிறேன் அப்படின்றதையும் வந்து பார்த்துடலாம். நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னடா நீ வந்து என்ன பண்ணிட்ட, பிகினஸ்க்கு பற்றி பேசுகிற, அதை பற்றி பேசுகிற அப்படின்னு நினைக்கலாம் மக்களே. ஸோ நான் ஓப்பனாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1.5 இயர்ஸ் ஒரு 2 இயர்ஸ் ஃபுல்லாகவே நான் வந்து டீச்சிங் லைனில் தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் மதுரையில் வந்து ஒரு சின்ன அகாடமியிலேருந்து தான் என்னுடைய டீச்சிங் இதே நான் ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப என்ன சொல்ல அப்படின்னா, என்கிட்ட வந்து வண்டியெலாம் இருக்குது எதுவுமே இல்லை. அப்போ நான் வந்து ஒவ்வொரு இடமும் வந்து நிறையா, மதுரைலாம் தெரியும் சேர் ஆட்டோ அப்படின்றது, அந்த சேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணி தான் போய் எடுத்தேன். ஸோ ஃபஸ்ட்டு மாதம் நான் வாங்கின சேலரியை கூட நான் ஷேர் பண்ணுறேன், 2000 ருபீஸ் கிட்ட தான் வாங்கினேன். ஓகே, அப்போ நான் வாங்க போகிறப்ப எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா, நடந்து போய் தான் நான் வாங்கினேன். ஒரு இடம் இங்கேருந்து மதுரையிலேருந்து நான் வந்து தெற்கு வாசல் ஒரு இடத்துக்கு போனோம், தெற்கு வாசல்லேருந்து திருப்பி இங்கே தலாக்குளம் வந்து அப்படி தான் நான் போய் வாங்கினேன். ஸோ அப்போ வாங்க போகிறப்ப வந்து எனக்குள்ளே நான் வந்து வேலை பார்த்தேன், நம்ம இவ்வளோ நாள் வேலையை பார்க்கல, படிச்சுட்டே இருந்தோம், எதுவுமே அமையலை. ஸோ வேலை பார்க்க போகிறோம், வேலை பார்க்க போகிற இடத்துல எப்படி இருக்க போகுது, நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம், நம்ம நடத்துனது மக்களுக்கு புரியுதா, பசங்களுக்கு புரியுதா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்த சம்பளம் 2000 ரூபா தான், பட் அதையும் போய் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்தியோடு போகிறோம். திருப்தியெல்லாம் இல்லை, கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு பயங்கரமாக. ஸோ அந்த ஃபீலிங்ஸோடு போய் தான் வாங்க போனேன். வாங்க போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு போகிறப்ப எனக்கு கிடச்ச, நம்ம டீச்சிங்குள்ளே வரணும், உனக்கு டீச்சிங் வருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருந்து, நான் அப்போ வந்து இது டிஎன்பிசிக்கு டீச் பண்ணிட்டு இருந்தேன். பிசிக்கும் அப்போ வந்து பிசி எக்ஸாம் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி எஸ்ஐ எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ எஸ்ஐ பேட்ச் வந்து போயிட்டு இருந்துச்சு, அதே மாதிரி குரூப் 2 பேட்சும் எனக்கு வந்து போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ அங்கே போகிறப்ப நான் வந்து சம்பளம் வாங்க போய் உட்காந்துருந்தப்போ ஒரு பையனும் ஒரு 2 பேர் வந்தானுங்க. ஸோ இளவரசன் அப்படின்ற ஒரு பையன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி அப்படின்ற ஒரு பையன், 2 பேருமே எஸ்ஐ எக்ஸாம் இப்போ கிளியர் பண்ணியிருக்கிறானுங்க. ஸோ அந்த பையங்க வந்து பேசினானுங்க, சார் நீங்கள் சொல்லி கொடுத்து தான் எனக்கு வந்து நான் ஆப்டிடியூடு போட்டேன், நீங்கள் சொல்லி கொடுத்தா எனக்கு வந்து ரீசனிங் வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ அவங்க என்னோடய நோட்ஸ்லாம் எடுத்து காமிச்சு இதெல்லாம் டவுட்டு கேட்டப்ப எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் மக்களே, உண்மையிலே வெறித்தனமான ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த ஒரு செகண்ட் தான் அந்த 2000 ரூபாயை என்னை பார்க்க வைக்கல, 2000 ரூபா கம்மி அமௌண்ட்டாக எனக்கு அப்போ தோணல, நம்ம 2 பேரை சம்பாரிச்சிருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் பயங்கரமாக வெறித்தனமாக கிளாஸ் நடத்தினேன், பயங்கர எஃபெக்டிவாக நடத்தினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எந்த சென்டர் போனாலுமே அவ்வளோ பேர் வந்து என்கிட்ட பேசுவாங்க, அவ்வளோ என்கேஜாக இருந்தாங்க பசங்கள்லாம். அதுக்கப்புறம் தான் நான் ஆன்லைன், அதாவது ஒரு யூடியூப் அப்படின்றத நான் என்டர் ஆனது, என்டர் ஆகி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 இயர் கம்ப்ளீட் ஆகுது இன்னையோட. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 1 இயர் நான் வந்து ஆஃப்லைன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர் யூடியூப்பில் வந்தேன். யூடியூப்லேயும் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இது பண்ணி அந்த சேனல் நேம்லாம் சொல்ல விரும்பலை, பட் ஆனால் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இப்போது இங்கே வந்து கேஆர் லாஜிக்ஸில் அப்படின்னா நான் உள்ளே வந்து இன்னும் நான் சப்ஸ்டெயின் ஆகலை அப்படின்ற மாதிரி ஒரு தோணல் வருது. நிறைய பேர் வந்து கேவலமாலாம் கமெண்ட் பண்ணுவாங்க இன்ஸ்டாகிராமில் கூட இருக்கட்டும், இரிட்டேட்டிங் மூஞ்சி அது இதுன்னு கூட நிறைய பேர் போகிறாங்க. பரவாயில்ல,
பரவாயில்ல நான் வந்து ஆல்ரெடி சம்பாதிச்சதை இவ்வளோ நாள் நான் ஒன்றுமே பண்ணலை, ஓப்பனாக சொன்னால் ஒன்றுமே பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் என்ன பண்ண போகிறேன், எப்படி கிளாஸஸ்லாம் போட போகிறேன், என்ன மாதிரி எஃபெக்டிவாக பண்ண போகிறேன் அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுக்காக தான் செயல் அப்படின்ற ஒரு சொல்லை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ செயலுக்கு அப்புறம் நம்மளுடைய எஃபெக்ட் வந்துருக்கலாம். ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூஸாக என்ன நடந்தாலும் சரி, கை உடஞ்சாலும் சரி, தலை அந்து உழுந்தாலும் சரி, கிளாஸை வந்து நிப்பாட்டாமல் கொடுத்து காட்டுறேன், ஃபுல் என்கேஜாக அவங்கள வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள், சப்போர்ட் கூட நீங்கள் பண்ண வேணாம், நான் வீடியோ போட்டுட்டே இருக்கேன், பிடிச்சா பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஒரு தடவை பார்த்து பாருங்கள், அதுக்கப்புறம் புரியும். ஸோ அதே மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் விட்ட நாள் முதல் இந்த நாள் வரை சிஏ படிக்கவில்லை அப்படின்னு நிறையா பேர் இருப்பீங்க, அவங்களுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து சிஏ படிங்க, இன்டர்வியூக்கும் யூஸ் ஆகுது, எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. காலையில் 8 மணிக்கு நம்மளுடைய சிஏலை, நைட்டு 8 மணிக்கு நம்மளுடைய ரீசனிங் லைவ். என்றுமே என்றென்றுமே உங்களோடு உங்களை தொடர்வது உங்கள் மணி. ஸோ இந்த ஸ்டோரியெலாம் சொல்லணுன்ற அவசியம் உங்களுக்கு அவசியமாக இருந்தால் பாருங்கள், பட் இருந்தாலும் சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, எனக்குள்ள மனசுக்குள்ளே இருந்த ஒரு வெதும்பலை நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் மக்களே. ஸோ உங்களுக்கு ஏதாவது மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நைட் 8 மணிக்கும் சாயந்தரம் 5 மணிக்கும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தடா, பை பை மக்களே.